போதைப் பொருளால் ஏற்பட்ட விளைவுகளால் பறிபோன இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடம் செல்கிற குழந்தைகளை போதைப் பொருள் அடிமையாகுகிற அந்த ஒரு அபாயகரமான நிலையிலே அதிர்ச்சி தரமான புள்ளி விவரங்கள் நம்மளை கவலையில் ஆழ்த்துகிறது. ஆனால் ஒன்றை செய்திருக்கிறார், தன் மகனை விளையாட்டு மற்றும் இளைய நலத்துறை அமைச்சர், சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக தன் மகனை நியமித்திருக்கிறார். அதுதான் 650 கோடி டாஸ்மாக் மூலமாக குடும்ப தலைவரிடத்தில் கொடுத்த பணம் குடும்ப தலைவரிடத்தில் இன்றைக்கு டாஸ்மாகுக்கு திரும்ப வந்திருக்கிறது. அப்படியானால் அந்த மக்கள், ஏழை எளிய சாமானிய நடுத்தர விளிம்புநிலை மக்களுடைய எதிர்காலம் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருள் வசதி, கல்லூரிகளுக்கு அருகிலே போதைப் பொருள் வசதி, எத்தனை உயிர்கள் கள்ளச்சாராயத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது? இன்னும் 6 ஓர் கள்ளச்சாராயம் தமிழகமும் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைப்பது வேதனை. தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்றிருக்கிற இந்த கொலை விபத்து சம்பவங்களில் 20 உயிர் பழிபோவதற்கு முழுக்க முழுக்க செயல்படாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தான் பொறுப்பு. போதையால் ஏற்பட்ட விளைவுகளால் பறிபோன இந்த உயிர்களுக்கு, போதைப் பொருளால் ஏற்பட்ட விளைவுகளால் பறிபோன இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்று பொதுமக்கள் கவலையோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரிடத்தில் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். நாம் இன்றைக்கு குழந்தை பருவத்தில் கல்வியை அவர்களுக்கு ஒட்டி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, நற்பண்புகளை கற்றுக் கொடுத்து, சீரிய சிந்தனைகளை அவர்களுக்கு உருவாக்கி வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடம் செல்கிற குழந்தைகளை போதைப் பொருள் அடிமையாகுகிற அந்த ஒரு அபாயகரமான நிலையிலே அதிர்ச்சி தரமான புள்ளி விவரங்கள் நம்மளை கவலையில் ஆழ்த்துகிறது. இந்த இளைய சமுதாயம் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை, அவர்தான் இந்த நாட்டினுடைய வருங்காலம். அந்த வருங்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதைத்தான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக ஆதாரத்தோடு, புள்ளி விவரத்தோடு சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தார். போதைப் பொருள் நடமாற்றம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற காரணத்தினாலே இளைய தலைமுறை சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த முதலமைச்சர் முன்வருவாராக என்று கேட்டால், அந்த முதலமைச்சருக்கு அரசை குறை கூறுகிறோம் என்ற ஆத்திரம் வருகிறதே தவிர, அதை தடுத்து நிறுத்தி, அதை சீர்திருத்தி, அதை செம்மைப்படுத்தி இந்த இளைய சமுதாயத்தை பயனுள்ள இளைய சமுதாயமாக உருவாக்குவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார் என்று இதுவரை நமக்கு தெரியவில்லை. முயற்சி எடுத்தால்தானே நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றை செய்திருக்கிறார், தன் மகனை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர், சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக தன் மகனை நியமித்திருக்கிறார். அவர் பெற்ற பிள்ளையை இந்த துறையிலே நியமித்திருக்கிறாரே தவிர, இன்றைக்கு ஊரார் பெற்ற பிள்ளைகள்லாம் இன்றைக்கு அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? ஒரு தீபாவளி திருநாளிலே இந்த முதலமைச்சர் இந்த மக்களுக்காக இன்றைக்கு என்ன சிறப்பு நடவடிக்கைகள்? பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகின்றார்கள், வறுமையிலே இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள், பெருமை பேசிக் கொள்கிறார்கள். மக்களின் உரிமை தொகையாக, மகளிரின் உரிமை தொகையாக 1000 கோடி வரவு வைத்திருக்கிறோம். அதில்தான் 650 கோடி டாஸ்மாக் மூலமாக குடும்ப தலைவரிடத்தில் கொடுத்த பணம் குடும்ப தலைவரிடத்தில் இன்றைக்கு டாஸ்மாகுக்கு திரும்ப வந்திருக்கிறோம். அப்படியானால் அந்த மக்கள், ஏழை எளிய சாமானிய நடுத்தர விளிம்புநிலை மக்களுடைய எதிர்காலம் என்ன? எதற்கு இந்த 1000 கோடி? குடிப்பதற்கா? குடிமக்களை வாழ வைப்பதற்காக இந்த தொகையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையை நாம் பார்க்கின்ற போது வேதனை தான் நமக்கு மிஞ்சி இருக்கிறதே தவிர, இதில் ஒன்றும் நமக்கு மகிழ்ச்சி தருகிற தீபாவளியாக தெரியவில்லை. மகிழ்ச்சி என்றால் இந்த டாஸ்மாகிலே 50,000 கோடி இலக்கு வைத்திருக்கின்றதாக
நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிற செய்தி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர்களே, போதை இல்லாத தமிழகமாக இதை சொல்வதற்கே நமக்கு நான் பூசுகிறது, இதை சொல்வதற்கே நமக்கு வேதனை வருகிறது, கண்களிலே கண்ணீர் வருகிறது, இதயம் சுற்றுநூறாக சிதறி போகிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இளைஞருடைய எதிர்காலம் என்னாச்சு? பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப்பொருள் வசதி, கல்லூரிகளுக்கு அருகிலே போதைப்பொருள் வசதி, வீதிகள் தோறும் சாராய ஆண்கள் ஓடுகிறது, கள்ளச்சாராயத்திலே உயிரிழப்பு, எத்தனை உயிர்கள் கள்ளச்சாராயத்திலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் 6 கள்ளச்சாராயம் தமிழகமும் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைப்பது வேதனை. அதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன், கடந்து போன தீபாவளி. ஆனால் அந்த தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்றிருக்கிற இந்த கொலை விபத்து சம்பவங்களில் 20 உயிர் பலிபோனதற்கு முழுக்க முழுக்க செயல்படாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தான் பொறுப்பு என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதையே நான் வழிமொழிந்து முன்மொழிந்து இதற்கு பொறுப்பேற்பாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இனிமேலாவது இந்த தமிழகத்திலே போதை இல்லாத தமிழகமாக, போதை நடமாட்டம் இல்லாத தமிழகமாக, 25 இன்றைக்கு ஹெராயின் பொருள் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்டிருக்கு, விமானத்திலே கடத்துகிறார். இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தகவல்! நாடு விட்டு நாடு இன்றைக்கு கடத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு எந்த நிலைமையிலே இருக்கிறது? ஆகவே போதையிலால் தள்ளாடுகிறது தமிழகம். தீபாவளி கடந்து போனாலும் தீபாவளி முன்னிட்டு பலியான உயிர்களை நாம் எப்படி கடந்து போவது? 630 கோடி ரூபாய் இன்றைக்கு டாஸ்மாக் விற்பனை என்று மாற்றிருக்கிறார்கள். இது சாதனையா? இது வேதனை. 1000 குடும்ப தலைவிக்கு, ஆனால் டாஸ்மாக் மூலமாக 633 கோடி ரூபாய் அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, இது கூட்டி கழித்து பார் பூஜ்யமே இந்த ராஜ்யத்துக்கு பரிசாக கிடைக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.